ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் குயின் ரன்யா சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் ஆம்லெட். பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பிரெட்டு, அதாவது ரெண்டு பிரெட்டு, ஒரு முட்டை, இது மட்டும் போதும். உப்பு, இதோட மிளகு பொடி, உங்களுக்கு ஏதாச்சும் காரம் வேணும் அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வாங்க நம்ம எப்படி செய்யலாம் வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பு வந்து நான் பற்ற வச்சிட்டேன். பற்ற வச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து அடுப்பு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹீட் ஆகட்டும் நல்லா. நம்ம அதுக்குள்ளேயும் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன் பாருங்கள், அவ்வளோ முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா பாருங்க எப்படி எந்த மாதிரி அமைக்க விட்றீங்கன்னு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ வந்து நெய் வந்து இல்லை, அதனால் நான் இப்போ வந்து இருக்கிற எண்ணெயை வச்சு மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு ப்ரெட்டு போதும். நான் அடுத்து போடணும்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா ஒரு விட்டு, சரி இது ஒரு கல் வந்து பெரிய கல்லாக இருக்கா அதனால நாளாக போட்டுடலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். ரெண்டு வகையான ப்ரெட்டு இது பண்ணி காமிக்கிறேன். ப்ரெட் ஆம்லெட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஓரளவு நல்லா இதாகிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. ப்ரெட்டு வந்து நீங்கள் சாஃப்டான ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டோஸ் பண்ணாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நான் டோஸ் பண்ணி எடுத்துட்டேன். லைட்டாக டோஸ் ஆனால் போதும். இப்போ தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். டோஸ் ஆனதான் அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தேவையான அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து இதை வந்து நல்லா கலக்கலாம். இந்த மாதிரி கலக்கோங்க. கலக்கிக்கிட்டு இப்படி ஊற்றிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. எவ்வளோ அதாவது தோசைகள் உங்கள்கிட்ட எவ்வளோ பெரிய தோசைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் அதாவது அந்த ப்ரெட்டு சைஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதனால் எவ்வளோ சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி போட்டுக்கிட்டு மறுபடியும் இப்படி போட்டு இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி தடி வச்சுக்கிட்டு அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை சுற்றி நம்ம நெய் இருந்தால் நெய் அப்ளை பண்ணணும், நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள் இதை சுற்றி இது பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு செகண்ட் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க. அதாவது ஒட்டுற மாதிரி. நாலா சைடுமே இப்படி ஒட்டுற மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணோம்னா ப்ரெட் ஆம்லெட் ரெடி. அவ்வளோதான், ப்ரெட் ஆம்லெட் ரெடி. பண்ணாமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.